இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியால் அங்குள்ள பொதுமக்கள் வாழ வேலையின்றி தவித்து வருகின்றனர். அந்த வகையில் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக அண்டை நாடான இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து கடலில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு வந்து சேர்ந்தனர். தகவல் அறிந்த கடலோர காவல்படையினர் அகதிகளை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் 8 பேரும் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அங்கே இருக்க இயலாது, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். மற்றது மா இல்லை, மற்றது டீயே 150 ரூபா போகுது. ரொட்டி அரிசியில் விலை 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வந்துருக்கு. மற்ற பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, டீசல் இல்லை. தொழில் மற்ற கடத்தொழில் கண்டாலும் மண்ணெண்ணெய் அவங்க செய்வாங்கன்னு பார்த்தா மண்ணெண்ணெய் இல்லாதபடி அவங்களால மீன் சாப்பிடுனாலும் பாடலான்னு பார்த்தா அப்படியும் பாடலாது. எல்லா பக்கத்தாலும் இருக்க தண்டபடியாக தான் நாங்கள் பார்த்தோம். அங்கே இருந்து வாழையிலான்ற இதில் தான் நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வரவும் வந்தோம். அதோட நான் இங்கே தான் பிறந்தேன். நான் பிறந்த ஏரியாவுக்கே வரணும்னு ஆசைப்பட்டு நான் வந்துட்டேன்.